அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு அருமை சகோதரர் ஒரு வினா தொடுத்திருக்கிறார் குழந்தை இல்லா தம்பதி ஒருவர் என்னிடம் உள்ள குழந்தைகளில் ஒன்றை வளர்ப்பதற்காக கேட்கிறார் அதற்கு பணமும் தருவதாக சொல்லுகிறார் இது சம்பந்தமான மார்க்க சட்டம் என்ன என்பது அவரது சந்தேகம் அலமது குழந்தை இல்லாத தம்பதிகள் வளர்ப்பு பிள்ளையை எடுத்து வளர்த்துக் கொள்ளலாம் இதை மார்க்கம் அனுமதிக்கிறது அதே நேரத்தில் குழந்தையை ஒருவரிடமிருந்து வளர்ப்பதற்காக பெறுகிற வேளையில் அந்த குழந்தைக்கு கிரயம் கொடுப்பது என்பது கூடாது விலையாக பணம் கொடுப்பது என்பது கூடாது என மனிதனுக்கு விலையே கிடையாது மனிதனை மனிதனை விற்பனை செய்வது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை அடிமைகள் இருந்தார்கள் அடிமைகளை விற்பனை செய்தார்கள் ஒரு காலம் இருந்தது நபிகள் செல்லதாலே அவர்கள் அது சரியில்லை என்று அந்த சட்டத்தை மூடி மூடினார்கள் அதை ஓரங்கட்டி வைத்தார்கள் இது சரியில்லை என்று அதை விட்டொழித்தார்கள் எனவே குழந்தைகளை விற்பது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதை செய்வது கூடாது அதே நேரத்திலே அப்படி குழந்தையை வளர்ப்பதற்காக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பிரியத்தின் அடிப்படையில் ஒரு ஹதியா ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதை குழந்தையை பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்திலே அந்த குழந்தையை வளர்ப்பதா வளர்ப்பதற்காக எடுக்கக்கூடியவர் கிரையம் என்ற எண்ணத்தில் இதை கொடுக்கக்கூடாது அதே போல குழந்தையை பெற்றிருப்பவர் அந்த நம்முடைய குழந்தைக்கு கூலி என்ற சிந்தனையில் வாங்கக்கூடாது அன்பளிப்பாக மேல் மிச்சமா கொடுக்கறாங்க வாங்கிக் கொள்ளலாமே தவிர வளர்ப்பதற்காக கொடுத்துக் கொள்ளலாம் ஆனா குழந்தையினுடைய முழு உரிமையாளர் யார்னு சொன்னா பெற்றவர்கள்தான் என்பதிலே மாற்றுக் கருத்து மறுபரிசீலனை இல்லை பொல்லாவாலும்